நமசிவாயம். அழகாக மாற வசீகரமாய் திகழ இந்த தண்ணியை குடித்தால் போதும் என்று சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து ஒரு எந்திர தண்ணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த எந்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்பொழுதே பார்த்தோன்னா எந்திரங்கள் பல வகைப்படும். இதை நம்ம என்னோடய டிவி இன்டர்வியூஸ் அண்ட் அதர் சேனல் யூடியூப் இன்டர்வியூஸும் சரி என்னுடைய யூடியூப் சேனல்லையே வந்து இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன். அதாவது தங்கத்தில் எழுதுறது, சில்வரில் எழுதுறது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிம்பிள் எழுதுறது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கால அளவு அப்படிங்கிறத வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த எந்திரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது. எந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மிஷின் தான். நம்ம வந்து நடந்து போகிறதுக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் குயிக்காக நம்ம வந்து செயல்படுத்துவது. அதே நேரத்தில் இந்த எந்திரத்தை வந்து எழுதும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கால நேரங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எழுதும்போது நம்மளுக்கு இருக்கிற எனர்ஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கணும். எந்த அளவுக்கு டிவோஷனோடு எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு சில சுற்றுமங்கள் இருக்குது, அவை கற்றுக்கொண்டு நம்ம வந்து செய்து வந்தோம் என்றால் எல்லோருமே வந்து இந்த விஷயத்தை செய்யலாம். இதே மாதிரி வந்து பேப்பரில் எழுதக்கூடிய எந்திரங்களும் நிறைய எந்திரங்கள், உங்கள் கதவுல எல்லாம் எழுதி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணியந்திரங்கள் எல்லாமே நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதும் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். இதை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அழகாக மாற அப்படின்றது வந்து எல்லோருமே அழகாக தான் இருக்கிறார்கள். இதை வந்து நம்ம வந்து அழகு அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு பெருந்தன்மையான ஒரு மனது, அதே மாதிரி வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலைகள் எடுத்துக்கொண்டே இருக்கும், அந்த கவலைகள்லாம் அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த கவலைகள் போய்விடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்ராச கிளென்சிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எந்திரத்துக்கு இந்த எந்திரத்தோட சக்திக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வசீகரமாய் திகழன்னு கொடுத்துருக்கேன். வசீகரமாய் திகழங்கிறது வந்து என்னென்னா ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையும் நாம் போகும்போதே வந்து எல்லோரும் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக திகழறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஒரு தேஜஸாக இருக்கார் பாரு, பார்த்தோன்னே எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு வந்து பல பேரை பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப அவர்களை பார்ப்போம் அல்லவா. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஒரு மடங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சில ஜபங்கள் செய்கிறவர்கள், ஒரு சில மெடிடேஷன் செய்கிறவங்க, ஒரு சில யோகிக் பீப்புள், இவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார்த்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோற்றிருக்கும். அந்த மாதிரியாக ஒரு வசீகரத்தன்மையை நமக்கு இது வந்து உள்ளே கொண்டு செல்லும். அதே நேரத்தில் இதை வந்து நம்ம வந்து எல்லோருமே இதை செய்யலாம். எந்த ஒரு கால அவகாசம் நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. பட் என்னென்னா இது வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம், அது ஒரு மட்டும்தான். அது எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதோடைய ஒரு காலம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நாளைக்கு அதை வந்து நீடித்திருக்கும். அல்லது கர்மா ரிட்டர்ன்ஸ்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறது தான். நம்ம அதை இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டு அதனால் நம்ம வரக்கூடிய ஒரு லாபங்கள், அதாவது ஒரு அழகாக மாற வசீகரமாக அந்த வசீகர சக்தி அழகாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமேங்கிறத வந்து நம்ம வந்து மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணோன்னா அதற்குண்டான ஒரு பயனை மிக கடுமையாக அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது மட்டும் நாம் வந்து செய்யாமல் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே, ஆண் பெண்கள் குழந்தைகள் எல்லோருமே செய்யலாம். எல்லா விஷயத்துக்குமே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு யந்திரத்தை பார்க்க போகிறீர்கள். அதை வந்து நீங்கள் எழுத வேண்டியதாக வரைய வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயம். அதை வரைய வேண்டியதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு துணி, வெள்ளை ஒயிட் கலராக இருக்கணும். அதில் வந்து சில்வர் கலர் மை கொண்டு, சில்வர் கலர் மை இல்லையா, சில்வர் கலர் பேனா அப்படின்ற சில்வர் கலர் இங்க் இருக்கு இல்லையா, அந்த பேனாவோ ஸ்கெட்சோ ஏதாவது அந்த மாதிரி இருக்கிறது எதுவோ உங்களுக்கு அது சில்வர் கலரில் இருக்கணும், அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து வரைந்து விட வேண்டியது. அதை நீங்கள் வந்து வரைவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் எய்தர் வந்து ஃப்ரைடேவாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது திதின்னு பார்த்தோன்னா திருதியை திதியாக இருக்கணும், சனிக்கிழமையாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸு. எய்தர் வந்து திருதியை திதி சனிக்கிழமையில் இல்லாத நாளாகவோ அல்லது எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாகவோ எழுதலாம். காலையில் 6 to 7 எழுதுறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள்லாம் மூத்தவர் என்றால் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 or 3 உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயம் எழுதிக்கலாம். எல்லோருமே வந்து ஒயிட் கலரில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு நல்ல பாட்டிலாக வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலோ ஏதாவது ஒரு பாட்டில் இருந்ததுனாலும் சரி, ஒயிட் கலர் இந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில், ஒயிட் கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் இருக்கலாம், எனி இது அதை பற்றி இல்லை, நல்லதாக வாங்கிக்கோங்க. உங்கள் உடலுக்கு எதுவும் அதனால் ஒரு ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தீண்டலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற முறை இருக்கிறது, அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வரைந்து விடுகிறீர்கள் அல்லவா, வரைந்து விட்டு அதில் ஒட்டி விட வேண்டியது.
அதை ஒட்டி வச்சுட்டு தண்ணி அதில் விட்டு வச்சுட்டு மினிமம் 12 hours அந்த வாட்டர் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டர் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது, தாராளமாக வைக்கலாம். ஆனால் ஹாட் வாட்டரில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பழனி இருக்காது. இது ஒன்று தான் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரூல். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டராக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக குடிக்கலாம். நிரந்தரமாக அதை அதில் ஒட்டிட்டு அந்த வாட்டரை நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கூட குடிக்கலாம் அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது குடிக்கலாம். இது நீங்கள் செய்து கொண்டே இருக்க இருக்க இந்த ஒரு வசீகர சக்தி அப்படி, அதாவது அந்த யந்திரத்தோட எனர்ஜி வந்து அந்த வாட்டரில் போகும். இதுதான் வந்து ரூல். அதாவது அந்த 12 hours இருக்கிற வாட்டரை நீங்கள் குடிச்சு முடிச்சிடுறீங்க அல்லது நீங்கள் குடிக்க குடிக்கவே நீங்கள் வந்து அந்த வாட்டரை நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்கனாலும் அது மாதிரி பண்ணலாம். 12 hours அந்த வாட்டர் அதுக்குள்ளே இருக்க இருக்க உங்களுக்கு அதோடைய பவர் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க க்ளீன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப 12 hours வச்சுட்டு குடிக்கணும். இவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வசீகர சக்தியை அதிகரித்துக் கொடுக்கக்கூடியவும் உங்கள் உள்ளும் புறமும் அழகாக மாறுவதற்கும் மிகவும் ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நமசிவாயம்.